வெல்கம் டு கனெக்ட் வித் ஃபுட். இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் கிச்சடி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது பண்றதுக்கு 125 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டியா நறுக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு 50 கிராம் பாசி பருப்பு, இதை கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்திருக்கேன். இது ரெண்டத்தையுமே தனித்தனியா நம்ம வேக வச்சு எடுத்துக்க போறோம். இதுக்கு நடுவுல ஒரு கடாயில ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதுமே 1 டீஸ்பூன் ஜீரகம், இது கூட ஒரு பெரிய வெங்காயம், உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்க போறோம். இது கூட குட்டி குட்டியா நறுக்கி வச்ச ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க. புளிப்பு பத்தல அப்படின்னா கொஞ்சமா புளிய கரைச்சு கூட நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இங்க பருப்பும் கத்திரிக்காவும் நல்லா வெந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கத்திரிக்காவை வதக்கின வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா கலரிக்க போறோம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்துக்க போறோம். கத்திரிக்காய் காரல அப்படின்னா கத்திரிக்காவை வேக வச்ச தண்ணியவே இதுல சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு தேவைப்பட்ட இதுல சேர்த்து கலந்துக்கோங்க. இதுக்கு அரைச்சு விடுறதுக்கு 1/2 வெங்காயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சில் தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சு கொதிச்சுட்டு இருக்கிற கிரேவி கூட சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு கிரேவி எவ்வளோ திக்கா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்தீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்த்துக்கல. அவ்வளோதான், சூப்பரா கத்திரிக்காய் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும், அதனால இப்ப தண்ணியா தான் வச்சிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை ஃபீட்பேக்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.